ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் சீசன் 1 எபிசோட் 3 மோர்கன் வெர்ஸ் லூஃபி. இது வரைக்கும் என்னால கரெக்டா வீடியோ போட முடியல. காரணம் வந்து எனக்குன்னா சளி பிடிச்சிருச்சு, எனக்கு அதெல்லாம் மூக்கடைப்பு இருந்தனால என்னால கரெக்டா வீடியோ போட முடியல. இப்போ கொஞ்சம் சரியாயிட்டு இதுக்கு மேலேயும் நான் விட்டுட்டே இருந்தா சரிப்படாதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ வீடியோ போட தொடங்க போறேன். இனிமேல் வந்து வீடியோ வந்து நிறுத்தாம டெய்லி வந்துட்டே இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். கிங் ஆஃப் தி பைரட்னு சொன்னோட கிங் ஆஃப் தி பைரட்னா அதுக்கான மீனிங் உனக்கு தெரியுமா சொல்லிட்டு கேட்டானே. கிங் ஆஃப் தி பைரட்னா அதுக்கு கிங் ஆஃப் தி பைரட் தான அர்த்தம் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது கோபி சொல்லுவான், ஃபர்ஸ்ட் வந்து அவன் என்ன சொல்லும்போது நான் அதை பெருசா நினைக்கல, ஆனா அவன் அந்த ஒன் பீஸை வந்து அடையறதுதான் இவனோட முக்கியமான நோக்கம் சொல்லிட்டு இருக்கும்போது லூஃபி வந்து உன்னோட மூணு ஸ்டைல் சோட வந்து நான் கொண்டு வந்துட்டேன், இந்த சோட்ல எந்த சோடுன்னு உனக்கு தெரியல, அதனாலதான் நான் மொத்தமா வந்து கொண்டு வந்திருக்கேன் சொல்லிட்டு இருக்கும்போது சோட பதிலி நான் வந்து சென்ட் யூஸ் சோட வந்து யூஸ் பண்ணக்கூடியது, மூணு சோட் ஸ்டைல வந்து நான் யூஸ் பண்ணக்கூடியது சொன்னோட இப்போ வந்து இந்த சோட நான் கொண்டு வந்துட்டேன், இனிமேல் வந்து என்னோட உருவாக்கக்கூடிய பயன்படுத்தி சோல்ஜர் எல்லாரையும் வந்து கதி கலங்க விட்டுட்டு என் கிட்ட யாராச்சும் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா உங்களை நான் கொன்றுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருமே அவனை பார்த்து பயந்து நடிக்கிட்டு இருப்பாங்க. என்னை சோரம் பார்த்து சொல்லிட்டு இருப்பா, நான் உன்னோட குரூல ஜாயின் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நான் எக்காரந்து கொண்டும் என்னோட பேரை வந்து நான் மாட்டிக்க மாட்டேன், இந்த சோரம் சொல்ற பேர்ல தான் கடைசி வரைக்கும் இருப்பேன். அது மட்டும் இல்ல, என்னோட ஆம்பிஷன் ஒன்னே ஒன்றுதான், நான் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகிறதான் என்னோட கனவு, அந்த கனவுல வந்து நீ முட்டுக்கட்ட போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்ப லூஃபி பார்த்து சொல்லிட்டு இருப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஒரு கிங் ஆஃப் தி பைரட்டா இருக்கும் போது என் குரூல வந்து பெஸ்டான ஆட்கள் இருக்கிற நினைச்சா எனக்கு அது சந்தோஷம் தான் சொல்லிட்டு இருக்கும் போது, ஓகே நீ பெருசா பேச தொடங்கிட்டு ஆனாலும் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, இனிமேல் வந்து நீ தான் என்னோட கேப்டன் சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப கேப்டன் மோர்கன் வந்து உடனே வந்து அவங்களை தாக்குங்க சொல்லிட்டு வந்து பர்மிஷன் கொடுக்கறது பார்த்தோட அதே நேரத்துல வந்து லூஃபி வந்து அவனோட ரப்பர் காலை பயன்படுத்தி கம் கம் ராக்கெட் சொல்லிட்டு ஒரு பவரை பயன்படுத்தி தாக்கும். மொத்தமா வந்து அங்க இருக்கிற பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து குப்பை மாதிரி தூரமா போய் அடிபட்டு கீழே விழுந்துட்டு இருக்கிறத பார்த்தோட, நீ பண்ற அலம்பரை எல்லாம் பார்த்தா நீ சாதாரண மனுஷன் மாதிரி தெரியல சொன்னோட, நான் வந்து ஒரு ரப்பர் மேன், நான் ஒரு கம் கம் ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்டுருக்கேன் சொல்லிட்டு லூஃபி சொல்லிட்டு இருக்க நேரத்துல வந்து அப்ப அங்க இருந்த எல்லாருமே பார்த்துட்டு சார் நம்மளால இவனை தோக்கடிக்க முடியாது, உண்மையிலேயே ஒரு டேவில் ஃப்ரூட்டை வந்து அவன் சாப்பிட்டுருக்கனால நம்மளால இவனை தோக்கடிக்க முடியாது சொல்லிட்டு எல்லாருமே வந்து திரையிட்டு இருக்க நேரத்துல வந்து மார்கன் பார்த்துட்டு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஆர்டர் கொடுக்கேன், என்னோட ஆர்டர் ஏத்து இவனை உடனே போய் தாக்குங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சோர வந்து சண்டைப்படுறதுக்கு தயாராகிட்டு லூஃபி வந்து மார்கனை வந்து தாக்கிறதுக்கு ஓடியே போய் டைரக்டா போய் அவனோட ஆக்சிலை வந்து தாக்கிட்டு இருக்க நேரத்துல வந்து அப்போ உடனே மார்கன் வந்துட்டு நீ யாரு நினைச்சு என்ன சாதாரணமா, நீ ஒரு சாதாரண பொடியை நடந்துட்டு என்னைய நீ மோதத்துக்கு வந்துட்டியா, நான் தான் கேப்டன் மோர்கன் சொன்னோட அப்போ லூஃபி பார்த்துட்டு என்னோட பேர் மங்கிட்டி லூஃபி, உன்னை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கும் போது லூஃபி அவனோட ரப்பர் கிக்கை பயன்படுத்தி மோர்கனை வந்து தாக்கிட்டு இருப்பான். கடைசியில வந்து மோர்கன் வந்து மாறி மாறி குத்திட்டு நீ என்னோட ஃப்ரெண்டா இருக்கிற கோபியோட கனவை வந்து மொத்தமா கெடுத்துட்டேன், உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் சொல்லிட்டு தாக்கிட்டு இருக்கும் போது மோர்கனோட பையன் வந்து மெப்ப வந்து கோபியை வந்து துப்பாக்கி முனையில வந்து நிப்பாட்டிட்டு லூஃபி ஒழுங்க நீ உடலனா உன்னோட
ஃப்ரெண்டை நான் கொண்டுருவேன் சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப லூஃபி பார்த்து சிரிச்சிட்டு சிரிக்கிறத பார்த்தோட கோபி பார்த்து சொல்லிட்டு இருப்பான், லூஃபி எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் செத்தாலும் நீ பரவாயில்ல, நீ உடனே வந்து அவனை சும்மா விடாத சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப லூஃபி பார்த்துட்டு கோபி சொன்னது உனக்கு காது கேட்கலையா இடியட், அவன் வந்து செத்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்க நேரத்துல வந்து கோபி வந்து எதையோ பார்த்து பயத்துல வந்து கத்திட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தனா பின்னாடி வந்து மோர்கன் வந்து லூஃபிய பின்னாடி அந்த ஆக்சை பயன்படுத்தி கோலத்தனமா பின்னாடி வந்து தாக்கு வர்றதை பார்த்துட்டு இருக்கும் போது அப்ப லூஃபி வந்து அவனோட ரப்பர் கையை பயன்படுத்தி பிஸ்டல் சொல்லிட்டு வந்து தாக்கி கப் கப் பிஸ்டல் சொல்லிட்டு தாக்கிட்டு இருக்க நேரத்துல வந்து ஆனா மோர்கனோட ஆக்ஸ் வந்து லூஃபியோட ஸ்டார் ஹெட் மேல வந்து கொஞ்சம் கூட பட்டிருக்காது, ஆனா மோர்கன் வந்து அடிபட்டு கீழே விழுந்துட்டு பார்த்தாரு. இந்த கந்தசாமி காமெடியில பாத்தீங்கன்னா கந்தசாமி படத்துல வந்து ஒரு காமெடியில வந்து வடிவேல் வந்து மேல இருந்து அடிச்சிட்டு இருப்பான், கீழே இருக்கிறவன் வந்து அழாம மேல இருக்கிற வடிவேல் வந்து அழுதுட்டு இருக்கிறத பார்த்தோட இது வந்து புது வகையான ஃபைட்டா இருக்கேன் சொல்லிட்டு எல்லாரும் பாத்துட்டு இருக்கிற மாதிரியே வந்து மார்கன் வந்து மேல இருக்கிற அடிக்க வந்து மார்கன் வந்து அடிப்படாம அவன் அடிபட்டு கீழே விடுறது பார்த்தோட என்ன சொல்லிட்டு பார்த்தா சோரம் வந்து அவனோட த்ரீ ஸ்டார் ஸ்டாயில பயன்படுத்தி அவன் வந்து மார்கனை வந்து தாக்கிட்டு தாக்குறத பார்த்தோட லூஃபி பார்த்துட்டு தேங்க் சோரம் சொல்லுவான், என்னோட கேப்டனுக்கு வந்து நான் பண்ண வேண்டிய உதவி இது சொல்லிட்டு சோரம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும் போது அவன் ஒரே நேரத்துல வந்து மார்கனையும் மெப்பவையும் தாக்கி அழிச்சது மூலமா கோபியை வந்து அவங்க விடுவிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப சோரம் பார்த்துட்டு மத்தவங்க எல்லாருமே வந்து என்ன தாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நேரடியா நீங்க எங்க கிட்ட வரலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற சோல்ஜர் எல்லாருமே அவங்களோட வெப்பன்ஸ் எல்லாத்தையும் மேல தூக்கி போட்டுட்டு நம்மளுக்கு வந்து விடுதலை கிடைச்சிட்டு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து கத்திட்டு இருக்கிறத பார்த்தோட லூஃபி பார்த்துட்டு இது பாக்குறதுக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு, ஏற்கனவே எல்லா சோல்ஜருமே வந்து அவங்களோட கேப்டன் வந்து தோத்துருக்காங்க, இவங்க இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்க சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப கோபி பா சொல்லிட்டு இருப்பா, அதுக்கு காரணம் வந்து இவ்வளவு நாள வந்து அவங்க பட்ட கஷ்டத்துக்கான விடுதலை கிடைச்சது சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சொல்லிட்டு இருக்கும் போது சோரம் அடிபட்டு கீழே விழுந்து மயங்கி கீழே விழுந்துட்டு இருப்பாங்க, என்னன்னா அவன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆனால எனக்கு ரொம்ப பசிக்கு சொல்லிட்டு இருக்கும் போது அதே நேரத்துல வந்து ரெண்டு சோல்ஜரை வந்து கெட்டி போட்டுட்டு மார்கனோட ஆபீஸ்ல வந்து நாபி வந்து உள்ள நுழைஞ்சிட்டு இருப்பான், அங்க இருக்கிற கேப்டன் மார்கன் இருந்து ஏதாச்சும் ஒரு கிராட்லைட் சார்ட் இருக்கான்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு இருக்க நேரத்துல அப்ப அங்க ஒரு சேஃப் மாதிரி ஒன்று இருந்துட்டு இருக்கும், அதை திறந்து பார்த்துட்டு இருப்பான், அதுல ஒரு சார்ட் இருந்துட்டு இருக்கும் கிராண்ட் லைனோட சார்ட்டை கண்டுபிடிச்சிட்டு சொல்லிட்டு திறந்து பார்த்துட்டு இருக்கும் போது அதுக்குள்ள சார்ட்ல வந்து கிராண்ட் லைன் சார்ட் இருக்காது, அதுக்கு ஒரு கிளவுனோட ஸ்கல் மாதிரி இருக்கிறத பார்த்தோம்னா இது வந்து பக்கி த கிளவுனோட சார்ட் ஆச்சு, பக்கி த கிளவுனா இந்த கடற்கரையில இருக்கிறதுலயே ரொம்ப பயங்கரமானதுன்னா அந்த பக்கி த கிளவுன் தானே சொல்லிட்டு காட்டிட்டு இருக்கும் போது அப்ப சோர வந்து மூணு வாரத்துக்கு தேவையான சாப்பாடை வந்து சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து சாப்பிட்டு இருக்க நேரத்துல லூஃபி வந்து வேக வேகமா வந்து அதிகமா சாப்பிட்டுட்டு அதுக்குள்ள நீ சாப்பிட்டுட்டியா நீ ஒன்னே மாதிரி ஒரு வெத்து வெட்டை நான் பார்த்ததே இல்லை சொல்லிட்டு இருக்கும் போது ஒன்னே மாதிரி அது என்னால சாப்பிட முடியாது உண்மையிலே அது வயிறு தானா இல்ல வண்ணா தானா சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்க நேரத்துல லேடி பார்த்து சொல்லிட்டு இருக்கும் நீங்க கவலைப்பட தேவையில்லை நீங்க வந்து எங்களை வந்து மார்கெட்டை வந்து விடுதலை பண்ணிருக்கீங்க அதனால உங்களுக்கு நீங்க எவ்வளவு நல்லா சாப்பிடுங்க உங்களுக்கு எல்லாத்தையும் நான் ஃப்ரீயாவே தரேன் சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ உடனே சோர பார்த்து கேட்டு இருப்பான் உன்னோட க்ரூல வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டோட அப்போ லூஃபி சிரிக்கிறத பார்த்தோட அப்படின்னா நீயும் நானும் மட்டும்தானே சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான் அப்போ உடனே திருப்பி கேட்பான் நம்மளோட ஷிப் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டோட அந்த இருக்குல்ல அந்த நம்மளோட ஷிப் சொல்லோட ஒரு நாய் வந்து அதை மதிக்காம ஒரு போட்ல வந்து உச்சா போயிட்டு இருக்கிறத பார்த்தோட இப்ப வேணா அது சின்னதா இருக்கலாம் குடி சீக்கத்துல நான் ஒரு பெரிய ஒரு ஷிப்ப வந்து நான் உருவாக்க போறேன் சொல்லிட்டு இருக்கும் போது சோர வந்து கோபப்பட்டு பார்த்தோட அப்ப கோபி பார்த்து சொல்லிட்டு இருப்பான் நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒன்னே ஒன்று மட்டும் லூஃபி கிடையாது அது என்னன்னா அது மூளைதான் சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப அந்த பொண்ணு பார்த்து சின்ன பொண்ணு பார்த்துட்டு நீங்க உங்களை மாதிரி இந்த அளவுக்கு பவரான ஆட்களை வந்து நான் பார்த்ததே கிடையாது அடுத்ததை நீங்க எங்க போறீங்கன்னு சொன்னோட அப்ப லூஃபி வந்துட்டு நான் வந்து கிராண்ட் லைனை நோக்கி போறேன் சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான் உடனே வந்து கோபி வந்து அதிர்ச்சி ஆயிட்டு கிராண்ட் லைனை பத்தி பேசிட்டு இருக்க அதுல வந்து உங்க ரெண்டு பேரால தனியா இருக்கவே முடியாது கண்டிப்பா நீங்க செத்துருவீங்க ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் கிராண்ட் லைன் சொல்ற இடத்துல வந்து ரெண்டு சி இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்ப வந்து அந்த சிக்கு நடுவுல வந்து ஒரு ரெட் கலர்ல ஒரு கோடு ஒன்று போகும் அதான் ரெட் லைன் சொல்லுவாங்க அங்கதான் கிராண்ட் லைன் இருக்கு இது வரைக்கும் கிராண்ட் லைன் வந்து மொத்தமா ஆண்டது யாருன்னு பார்த்தா கிங் ஆஃப் த பைரேட்ஸ் சொல்ற கோல்டு ராஜர் மட்டும் தான் ராஜர் வந்து கடைசியா வந்து அவன் சாவதுக்கு முன்னாடி வந்து அவனோட ஒன் பீஸ் அவனோட ட்ரெஷர் எல்லாத்தையும் ஒன்னா திரட்டி ஒன் பீஸ் சொல்ற ஒரு இடத்துல தான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் அவன் அறிவிச்சதால கிராண்ட் லைனுக்கு வந்து போவதுக்கான ஆசை வந்து எல்லாரும் மத்தியிலேயே வந்து அதிகமா பரவிட்டு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ அந்த லேடி பார்த்து சொல்லிட்டு ஆமா நானும் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு கிடைச்ச ரூபர் படி கிராண்ட் லைனுக்கு யாராச்சும் போனாங்கன்னா அவங்க திரும்பி உயிரோட வரமாட்டாங்க செத்து தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்ப லூஃபி சொல்லிடுவோம் ஆமா எனக்கு அது நல்லாவே தெரியும் அதனால தான் ஒன் பீஸ் அடையணும்னு சொல்ற ஆசை வந்து எனக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும் போது கோபி பார்த்துட்டு நான் உங்களை அந்த இடத்துக்கு போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும் போது சோர பார்த்து கேட்டுருப்பான் நீ எங்களோட டீம்ல ஜாயின் பண்ண போறது கிடையாது அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக எங்களை பார்த்து கவலைப்பட்டு இருக்கேன்னு சொன்னோட நான் ரொம்ப வருஷம் எல்லாம் லூஃபி கூட வந்து ஃப்ரெண்டா இருக்கல ஆனா கொஞ்ச நாள் தான் நான் ஃப்ரெண்டா இருந்தேன் ஆனா நான் லூஃபி வந்து என்னோட ஃப்ரெண்டா தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் நீ அப்படிதான் நினைக்கன்னு சொன்னோட அப்ப லூஃபி பார்த்துட்டு ஆமா நம்மளோட வழி ரெண்டா பிரிஞ்சாலும் நம்ம எப்பவுமே ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ கோபி பார்த்து சொல்லிட்டு இருப்போம் நான் இப்ப முடிவு பண்ணிட்டேன் கண்டிப்பா நான் மரியில வந்து ஜாயின் பண்ணியே தீர்வு சொல்லிட்டு இருக்கும் போது சோர பார்த்து சொல்லுவோம் சேரணும்னு ஆசைப்படுறதுலாம் சந்தோஷம் ஆனா நீ ரெண்டு வருஷம்
அல்பிடோவோட பைரட் ஷிப்ல வந்து ஒரு கேபின் மாதிரி நீ வாழ்ந்திருக்கு. அப்படி இருக்கும்போது மரீனை சேர்ந்தவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றதுல வந்து அவங்களை விட சிறந்தவங்க யாருமே கிடையாது. அந்த வகையில நீ மட்டும் பைரட் ஷிப்ல வேலை பார்த்தது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நீ ஒரு கேபின் மாதிரி வேலை பார்த்ததுன்னு கூட உன்னை வந்து அவங்க இதுல வந்து கடைசி வரைக்கும் சேர்க்கவே மாட்டாங்க. சொல்லிட்டு இருக்கும் போது அதே நேரத்துல அங்க இருக்கா நேவி சோல்ஜர் எல்லாருமே அந்த கடற்குள்ள வந்து வந்துட்டு இருப்பாங்க. லியூட்டனன் பார்த்துட்டு நான் எனக்கு கிடைச்ச ரூமர் படி நீங்க வந்து பைரட்ஸ் கேள்விப்பட்டதோட அப்போ லூஃபி பார்த்துட்டு ஆமா நான் இன்னைக்குதான் வந்து ஒரு பைரட்டை தான் உருவாக்குறேன். நாங்க ரெண்டு பேரும் தான் இப்போ வந்து ஆபிஷியலா வந்து ஒரு குரூவை வந்து சேர்ந்திருக்கோம். சொல்லிட்டு இருக்கும் போது எனக்கு தெரிஞ்ச வகையில வந்து நீங்க ரெண்டு பேரும் இனிமேல் இங்க இருக்கக்கூடாது, உடனே இங்க இருந்து கிளம்புங்க சொன்னோட அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே பார்த்து கோபப்பட்டு இருப்பாங்க. இவ்வளவு நாள மார்கர் கிட்ட வந்து ஒரு அடிமையா ஒரு நாய் மாதிரி இருந்துட்டு இருக்கீங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்துதான் நம்மள வந்து விடுவிச்சாங்க. ஆனா இப்போ மட்டும் உங்களுக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு சொல்லிட்டு எல்லாரும் நக்கல் அடிச்சிட்டு இருக்க நேரத்துல வந்து சோரவும் லூஃபியும் வந்து நம்ம கிளம்புறதுக்கான டைம் வந்துட்டு சொல்லிட்டு வேகமாக அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்க நேரத்துல வந்து அப்போ அந்த லியூட்டன் பார்த்துட்டு இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போல இவன் உன்னோட குரூ மேட் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டோட அப்போ கோபி டக்கு திரும்பி பார்த்துட்டு லூஃபி எக்கா இருந்து கொண்டு இது சொல்லிடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப லூஃபி வந்து பார்த்துட்டு இவன் வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஒரு குண்டான ஒரு லேடி கிட்ட வந்து வேலை பார்த்துட்டு இருந்தா அவளை வந்து அல்பினா சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த இதுல வந்து இவன் ஒரு கேபின் பாயா ரெண்டு வருஷம் வேலை பார்த்துட்டு இருந்தான். இவனை மாதிரி ஒரு நோஞ்சான வந்து என்னோட வாழ்க்கையில வந்து பார்த்ததே கிடையாது சொல்லிட்டு இருக்கும் போது கோபி வந்து டக்குனு வந்துட்டு நீ வாயை மூடிட்டு சொல்லிட்டு லூஃபியை தாக்குறது பார்த்தா லூஃபி வந்து என்னையே நீ அடிக்கன்னு சொல்லிட்டு மாறி மாறி வந்து கோபியை வந்து பந்தாடிட்டு இருக்கும் போது அவன் சோற பார்த்துட்டு நீ சொல்ல வேண்டியது வந்து அவனுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். அதனால அவனை விட்டுட்டு எது வா சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப அந்த லீடர் பார்த்துட்டு நீ இங்க எது உடனே கிளம்பு உன்னோட குரூமேட் இல்லைனா அவனை எதுக்காக இங்க இருந்து தாக்கிட்டு இருக்கிட்டு இருக்கும் போது அப்போ அப்பதான் வந்து கோபிக்கு தெரிய வரும் இவ்வளவு நேரம் லூஃபி பட்டது வந்து என்னோட நலனுக்காக தான் பண்ணியிருக்கான் சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப லூஃபி அங்க இருந்து நடந்து போயிட்டு இருப்பான். எனக்கு பண்ண எல்லா உதவிக்கும் ரொம்ப நன்றி சொல்லிட்டு இருக்கும் போது சோர பார்த்துட்டு ஒரு மரீன் சோல்ஜர் வந்து ஒரு பைரட்டை பார்த்து சல்யூட் அடிக்கிறேன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டு அவங்க பார்த்து சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற எல்லா மரீன் சோல்ஜரும் வந்து அவங்கள பார்த்து சல்யூட் அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த லியூட்டன் பார்த்து சொல்லிட்டு இருப்பான் இவனை மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்க சொல்லிட்டு இருக்கும் போது லூஃபி வந்து அடுத்த ஜேர்னியை நோக்கி போயிட்டு இருப்பான். அதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.